அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேஷ்னல் ஸ்பேஸ் டே வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்மளால் முடிஞ்சளவு பசங்களுக்கு போய் அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் நம்மளுடைய சந்திரயான் 1, 2, 3 எப்படி லான்ச் ஆச்சு அந்த விஷயங்களையும் பற்றி சொல்லி இஸ்ரோவோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் நாமக்கல் அஸ்ட்ரோ கிளப்லேருந்து நாங்கள் வந்து ஒரு வெயிட் மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெயிட் மிஷின் என்ன அப்படின்னா, நம்ம எர்த்தில் இருந்தோம்னா எவ்வளோ வெயிட் இருப்போம், மூனில் இருந்தால் எவ்வளோ வெயிட் இருப்போம், மார்ஸில் இருந்தால் எவ்வளோ வெயிட் இருப்போம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸில் இருந்தால் நம்ம என்ன வெயிட் இருப்போம், அப்புறம் நம்மளோட மாஸ்னால் என்ன, வெயிட்னா என்ன அப்படின்ற அந்த கேள்வியை பசங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரியான ஒரு செயல்முறை விளக்கமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். மாஸ்னால் என்ன, வெயிட்னா என்னன்ற ஒரு கேள்வியிலேருந்து ஃபஸ்ட் இதை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வெயிட் மிஷின். ஸோ இப்போ இது மேலே வந்து ஒருத்தர் ஏறி நிற்கிறார் அப்படின்னா, இப்போ இது மேலே வந்து ஒருத்தர் ஏறி நிற்கிறார் அப்படின்னா, நான் இப்போதைக்கு ஒரு லோடு வச்சுருக்கேன். ஸோ யார் ஏறி நின்னாலும் அதோடய வெயிட் வந்து நமக்கு காட்டும், மாஸ் வந்து நமக்கு காட்டும். ஸோ இப்போது மேலே நிற்கிறவரோட மாஸ், ஸோ இது வந்து அவரோட மாஸ் 3.94 kg அப்படின்றது அவரோட மாஸ். இங்கே பக்கத்தில் ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் அடுத்தடுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ வெயிட் அப்படின்றது என்னென்னு ஒரு கொஷினோடு இது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து அவருடைய மாஸ், ஸோ மூணில் இருந்தால் அவர் வந்து அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்கும். ஸோ வெயிட் வந்து நம்ம வந்து நியூட்டன் அப்படின்றத டினோட் பண்ணுறோம். மாஸ் அப்படின்றது கிலோகிராம், அதோடய யூனிட்டு. ஸோ அடுத்தது மெர்க்குரியில் இருந்தால் அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்கும், வீனஸில் இருந்தால் அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்கும், இது வந்து எர்த்தில் அவருடைய வெயிட், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யூரேனஸ், நெப்டியூன், அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஃபேமிலி ஹெட்டு சன்னு. சன்னில் இன்கேஸ் போய் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருந்து அங்கே போய் ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னா அவருடைய வெயிட் வந்து அப்போ அங்கே எவ்வளோ இருக்கும், அந்தந்த கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து நாங்கள் பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ சார்.